अनुग्रहाय वित्मह भूमिपुत्राय धीमहे तन्नो वास्तुपुरुष प्रचोदयाद। अन्पार्ंद कैप्टन तलेकाच्ची नेयर्गलुक्कु इनिय काले वणक्कम। इन्दु मंगलकरमान हे विलंबी नाम संवत्सरम् उत्तरायण पुण्यकालम् वसंत ऋतु சித்திரை 10ஆம் தேதி ஏப்ரல் 23 ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணபக்தம் துவாதசி திதி பூரட்டாதி நட்சத்திரம் மாகேந்திரம் நாமயோகம் கௌலவம் நாமகரணம் இன்றைக்கு வாஸ்து நாள் அதாவது மனைகள் வாங்கி இருக்கக்கூடியவர்கள் கட்டடங்களை கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு மனை பூஜை போடுவதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது இது வந்து வருடத்தில் மொத்தம் 12 தமிழ் மாதங்கள் அதில் 8 மாதங்கள் மட்டுமே இருக்கும் 8 மாதங்களில் ஒவ்வொரு நாள் இருக்கும் மொத்தமாக வருடத்திற்கு 8 நாட்கள் மட்டும் வரும் அதனால் இப்படி வாஸ்து நாள் வரும்போது தாராளமாக அன்றைய நாளில் கட்டிடங்களை கட்டத் தொடங்கலாம் வீடாக இருந்தாலும் அலுவலகமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு பயன்பாடாக இருந்தாலும் கட்டிடங்களை கட்டத் தொடங்கலாம் அதற்குண்டான நேரம் வந்து இன்று காலை 8:54 9:34 வரை இதற்கு முன்பாகவே தொடங்கி எல்லா காரியங்களையும் ஆயத்தமாக வைத்து கொள்ளலாம் எல்லா தேவைகளையும் பொருட்களையும் ஆயத்தமாக வைத்து கொண்டு இந்த நேரத்தில் பூஜைகளை செய்யலாம் செய்யும்போது ஆரம்பிக்கக்கூடிய கட்டிடமானது மிக சீக்கிரமாக நல்லபடியாக கட்ட முடியும் அது வந்து எந்த ஒரு பயன்பாட்டிற்காக ஆரம்பிக்கிறோமோ அது சிறப்பாக நடக்கும் பலனை கொடுக்கக்கூடியதாக அமையும் இன்றைய நவகிரக நிலைகள் மேஷராசியில் சூரியன் ரிஷபராசியில் அங்காரகன் சிம்மராசியில் ராகு கன்னியாராசியில் குரு விருச்சிக ராசியில் சனீஸ்வரன் கும்பராசியில் சந்திரன் கேது மீனராசியில் புதன் சுக்ரன் கும்பராசியில் இருக்கும் சந்திரன் இன்று மாலை 4:53 மீனராசிக்கு பிரவேசம் ஆகின்றார் மீனராசியில் இருக்கும் புதன் இன்றைக்கு பின் இரவு 3:34 தன்னுடைய வக்ரகதியை முடித்து கொண்டு நேர்கதியில் சஞ்சரிக்க தொடங்குகிறார் இன்றைய தினபலன் மேஷராசி அன்பர்களே ராசிக்கு 11-12 இடங்களில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மாலை 4:53 வரைக்கும் ஸ்தான பலம் கொண்டிருக்கார் இப்போது ஆதாயத்தை நன்மையை செய்ய வேண்டிய கேதுவோடு சேர்ந்து இருக்கார் கேது தனியாக நன்மையை செய்கிறாரு அவரோடு சந்திரன் சேர்ந்து இருக்கிறதுனால மனக்கட்டுப்பாட்டோடு இருக்கக்கூடியவர்களுக்கு சரியாக திட்டமிட்டு காரியங்களை செய்யக்கூடியவர்களுக்கு உள்ளுணர்வை மதிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் 12ஆம் இடத்திற்கு வரும்போது குருவுடைய பார்வை கிடைக்குது குருவும் சந்திரனும் பார்த்துக்கிறாங்க சந்திரன் மீது குரு பார்வை பட்டாலே போதும் அதாவது குரு வந்து 5ஆம் பார்வையாக 9ஆம் பார்வையாக சந்திரனை பார்த்தாலே சிறப்பு அதிலும் 7ஆம் பார்வையாக பார்க்கும்போது சந்திரனும் குருவையே பார்க்கிறார் இது சிறந்த கஜகேசரி யோகமாக அமையும் அதனால இந்நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல லாபம் நீங்க நினைத்த விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்பு விரும்பிய பொருளை வாங்கக்கூடியது குடும்பத்தாரோடு சென்று சுற்றுலா செல்லக்கூடியது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடியது என்று அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் அமையும் ரிஷபராசி அன்பர்களே ராசிக்கு 10-11ஆம் இடங்களில் சந்திரன் இருக்காரு குருவுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கார் 10ல இருக்கும்போது குரு சாரம் பெற்று கேது ஒரு சேர்ந்து இருக்காரு உங்களுடைய தொழிலையும் கூட பணிபுரியக்கூடியவர்களுக்கு நல்ல சலுகைகளை வழங்குவீங்க பணிபுரியக்கூடிய இடத்துல நீங்க வந்து ஒரு தொழிலாளியாக இருந்து பணிபுரியக்கூடிய இடத்துல உடன் பணிபுரியக்கூடியவர்களுக்கு உதவிகரமாக இருப்பீங்க அதே போன்று நேர்மையாக நன்னடத்தையோடு கடமை உணர்வோடு செயல்படுவீங்க பள்ளி பருவத்தில் இருக்கீங்கன்னு சொல்லும்போது அல்லது கல்லூரி படிக்கக்கூடிய நிலையில் இருக்கீங்கன்னு சொல்லும்போது ஈடுபாட்டோடு கல்வியில் இருப்பீங்க பெற்றோர்கள் வந்து சிரமப்பட்டு அதிகமாக பொருள் செலவு செய்து படிக்க வைக்கிறாங்க அப்போ நன்றாக படிக்கணும் அதான் நம்முடைய கடமைன்றதை புரிஞ்சு படிப்பீங்க 11க்கு சந்திரன் வரும்போது ராசிநாதன் சுக்கரனோடு சேர்றாரு மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க அதாவது ஒருவர் வந்து கஷ்டப்பட்ட பலனை அனுபவிக்கலாம் அதை இன்றைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மாலை 4:53 வரைக்கும் 10ல சந்திரன் இருக்காரு கடுமையான உழைப்பு நேர்மை கடமையில் ஈடுபடுறது போன்ற விஷயங்களை செய்யுங்க 11ல சந்திரன் வரும்போது அதுக்குண்டான பலன்கள் கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் பரிசு கிடைக்கும் சலுகை கிடைக்கும் லாபம் கிடைக்கும் அப்படி ஆகியது சிறந்த நாளாக அமையும் மிதுன ராசி அன்பர்களே ராசிக்கு 9-10ஆம் இடங்களில் சந்திரன் இருக்காரு தர்மஸ்தானம் கர்மஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் மேலும் குருவுடைய சாரத்தை பெற்றிருக்கார் ராசிநாதன் புதனுடைய சேர்க்கையை பெறுகிறார் 10ஆம் இடத்திற்கு வரும்போது இப்படியாக நீங்கள் மிக சிறப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த நாளில் இருக்குது உங்களால் நிறைய பேர் வந்து பலனடையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது குறைந்தபட்சம் உங்களுடைய குடும்பத்தாராவது உங்களை நினைத்து மகிழ்ச்சிக்குள்ளாவாங்க அதே போன்று உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் பிள்ளைகளை நீங்கள் விரும்பிய அளவிற்கு படிக்க வைப்பீங்க பொது காரியங்களில் ஈடுபாடு இருக்கும் ஆன்மீக நாட்டம் இருக்கும் பெரியவர்களை மதிப்பீங்க பெரியவர்களுடைய ஆசையை பெறுவீங்க பெற்றோர்கள் மகிழும்படி நடந்து கொள்வீங்க மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையும் கடகராசி அன்பர்களே ராசிக்கு 8-9ஆம் இடங்களில் சந்திரன் இருக்காரு 8ஆம் இடத்துல மாலை 4:53 வரைக்கும் இருக்கார் அது வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது
சந்திராஷ்டமம் இருந்தாலும் கேதுவோடு சந்திரன் சேர்ந்து எட்டாம் இடத்துல இருந்தாலும் கூட குருவுடைய சாரத்தை சந்திரன் பெற்றிருக்கார். அதனால அனைத்தையும் சமாளிக்க முடியும். எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட சமயோசிதமாக நீங்கள் செயல்படுவீங்க. அதற்கு நீங்கள் மனதில் வந்து திடத்தோடு இருக்கணும். எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்திற்கு வந்துடணும். சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்ளணும். இது மட்டும் இருந்தால் போகிறோம். இதெல்லாம் வர்றதுக்கு காலை நேரத்தில் முடிந்த அளவிற்கு தனிமையாக இருந்து தியானம் செய்து பிடித்த கோவிலுக்கு சென்று மனத்தை வந்து திடத்தோடு நீங்கள் வைத்து கொள்ளும் போது இந்த நாள் உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். மாலை நேரத்தில் ஒன்பதாம் இடத்திற்கு சந்திரன் வந்து குருவுடைய பார்வையை பெறுகிறார். புதன் சுக்கரனுடைய சேர்க்கையை பெறுகிறார். உயர்கல்வியை சாதிக்க முடியும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் கைகூடும். பெரியவர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, ராசிக்கு ஏழு எட்டாம் இடங்களில் சந்திரன் இருக்கார். ஏழாம் இடத்துல மாலை 4:53 வரைக்கும் இருக்கார். கேதுவோடு சேர்ந்து இருக்கார். அப்படி இருக்கும்போது யார் நல்லவர் யார் கெட்டவர்னு தெரிந்து நீங்கள் பழகணும், செயல்களை செய்யணும். இன்றைக்கு அதிகமாக நீங்கள் ஏமாறக்கூடிய ஒரு தன்மைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சரியான விஷயங்களை மட்டுமே செய்யணும். சரியான நபர்களை மட்டுமே துணைக்கு வைத்துக் கொள்ளணும். எட்டாம் இடத்திற்கு சந்திரன் மாலை 4:53 வராரு. சந்திராஷ்டமம் தொடங்குது. அப்படி தொடங்கினாலும் குருவுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைக்குது. அதனால் நல்ல காரியங்களை செய்யும்போது பிரச்சனை ஏற்படாது. சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால வீண் பொழுது கழிப்பது, ஆடம்பர பொருளை வாங்குவது, கேளிக்கை பொழுதுபோக்குக்காக அதிகமாக செலவு செய்வது போன்ற விஷயங்களை தவிர்த்தால் போதுமானது. இந்த நாள் சாதகமான நாளாக அமையும். கன்னியா ராசி அன்பர்களே, ராசிக்கு 6-7 இடங்களில் சந்திரன் இருக்கார். மிகச்சிறந்த நல்ல ஸ்தானபலம், குருவுடைய சாரம், குருவுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைக்குது. குருடைய பார்வை மாலை நேரத்தில் கிடைக்குது. லாபஸ்தான அதிபதியாக சந்திரன் இருக்கார். ராசிநாதன் புதனுடைய சேர்றார். அதனால் இது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய, உயர்வை தரக்கூடிய, முதலிடம் பெற்று தரக்கூடிய நல்ல நாளாக அமையும். துளாராசி அன்பர்களே, ராசிக்கு 5-6 இடங்களில் சந்திரன் இருக்கார். 5-ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது படிக்கணும், அறிவை வளர்த்து கொள்ளணும், கற்றுக்கொள்வதில் ஈடுபாடு காமிக்கணும். 6-ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது நீங்கள் படித்த கற்றுக்கொண்ட அந்த விஷயங்களை கொண்டு பலனடைகிறதுக்கு முயற்சி செய்யணும். அது அவ்வளவு எளிதாக இருக்காது தான், இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணும்போது குருவுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைக்கிறதுனால உங்களால் முயற்சிக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களையும் செயலாக்க முடியும். அதனால் பலனை அடைய முடியும். சிறந்த நாளாக இது அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 4-5 இடங்களில் சந்திரன் இருக்கார். 4-ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது கேதுவோடு சேர்றாரு. 5-ஆம் இடத்திற்கு வரும்போது சுக்கரனோடு சேர்றார், புதனோடும் சேர்றாரு. அஷ்டமாதிபதியோடு 5-ஆம் இடத்திற்கு வரும்போது சேர்றாரு. 4-ல் இருக்கும்போது கேதுவோடு சேர்றாரு. இருந்தாலும் கூட குருவுடைய சாரம் சந்திரனுக்கு கிடைக்குது. மாலை நேரத்தில் குருவுடைய பார்வையும் கிடைக்குது. அதனால் கட்டுப்பாட்டோடு இருந்தால் போதும். நல்லவர்களுடைய துணையை கொண்டு இருந்தால் போதும். ஒன்று, நல்லவர்களுடைய துணையோடு நீங்கள் இருக்கணும் அல்லது தனிமையில் இருக்கணும். தகாதவர்கள் தீயவர்களுடைய துணையை வந்து நீங்கள் கை கொள்ளக்கூடாது. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு தவறு நடந்தாலும் கூட அதற்கு நீங்கள் காரணமாக்கப்படுவீங்க. அதனால் முடிந்த அளவிற்கு தனிமையாடு நீங்கள் இருக்கணும், அமைதியோடு இருக்கணும், மௌனத்தோடு இருக்கணும், இல்லை நல்லவர்களோடு சேர்ந்து இருக்கணும். அப்படி இருந்தால் இந்நாள் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும், உயர்வு கிடைக்கும், சிறந்த நாளாக அமையும். தனுராசி அன்பர்களே, ராசிக்கு 3-ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 3-ஆம் இடத்துல சந்திரன் இருந்து குருவுடைய சாரத்தை வாங்கிறதுனால நிதானமான செயல்பாடுகள் உங்களிடத்தில் இருந்தாலும் கூட நல்ல செயலாக அது இருக்கும். கிடைக்க வேண்டிய பலன் கிடைச்சிடும். 4-ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது குரு பார்க்கிறார். ராசிநாதனாக குரு இருந்து 4-ஆம் இடத்தை பார்க்கறது விசேஷம். சந்திரனை பார்க்கறது கூடுதல் விசேஷம். சந்திரனுக்கு குருவுடைய சாரம் தான் கிடைச்சிருக்கு. வசதியாக இருக்க போறீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல மன அமையும், நல்ல வீடு கட்ட முடியும், வாகன வசதி கிடைக்கும். வீடு கட்டக்கூடிய பணியில் சுணக்கம் இருந்தால் சரியாகும். அப்படியாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இது அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 2-3 இடங்களில் சந்திரன் இருக்கார். 2-ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய மாலை 4:53 வரைக்கும் பேச்சில் கட்டுப்பாட்டோடு இருக்கணும். பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குடும்ப நபர்களை அனுசரிச்சுட்டு போகணும். 3-ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது நல்ல தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். விரும்பிய காரியங்களை செய்ய முடியும். மாலை நேரம் வரை நிதானமாக கவனமாக இருக்கணும். மாலை நேரத்தில் நல்ல ஒரு காரியங்களை செய்ய துணிவோடு இறங்கணும். தைரியத்தோடு, தன்னம்பிக்கையோடு, உற்சாகத்தோடு இருக்கணும், ஆற்றலோடு இருக்கணும், விவேகத்தோடு நடந்து கொள்ளணும். வேகமாக இருந்தாலும் கூட விவேகம் உங்கள் கூட இருந்ததுன்னா போதுமானது. நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசியிலேயும் 2-ஆம் இடத்துலையும் சந்திரன் இருக்கார். ராசியில் சந்திரன் இருக்கும்போது 6-ஆம் இடத்து அதிபதி ராசியில் அமர்ந்திருக்காரு. குருவுடைய சாரத்தை பெற்றிருக்கார். குரு தன லாபஸ்தான அதிபதியாக இருக்கார். உங்களுடைய கடன்கள் என்னவோ, உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அனைத்தையும் சரி செய்வதற்கு நல்ல சிந்தனைகள், வழிகள் பிறக்கும். 2-ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது பண வரவு இருக்கும். தனஸ்தானத்துக்கு சந்திரன் வரார். தனகாரகன் குருவுடைய பார்வையை பெறுகிறார். சுக்கரனோட சேர்க்கை ஏற்படுது. பண விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும். குடும்ப நபர்களுடைய தேவையை நிறைவேற்றுவீங்க. மிகச்சிறந்த பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இது அமையும். மீன
மீன ராசி அன்பர்களே ராசிக்கு 12 ஆம் இடத்திலேயும் ராசியிலேயும் சந்திரன் இருக்கார் 12 ல சந்திரன் இருக்கும்போது கேதுவோடு சேர்ந்து இருக்காரு அன்னதானம் செய்யிறது நல்லது அல்லது வஸ்திர தானம் செய்யிறது நல்லது கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உங்களுடைய சக்திக்கு தகுந்தவாறு உதவிகள் செய்யும்போது நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் குறைந்தபட்சம் மன நிறைவு திருப்தி கிடைக்கும் தேவையற்ற நஷ்டங்கள் வந்து இருக்காது ராசியில சந்திரன் வரும்போது குருவுடைய பார்வை கிடைக்குது ஐந்து குடைய சந்திரன் ராசியில் இருக்காரு பிள்ளைகள் மூலமாக நன்மை நடக்கும் விரும்பிய துறைகளில் படிக்க முடியும் விரும்பிய உத்தியோகம் கிடைக்கும் மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இன்றைய ஜோதிட தகவல் சந்திரனுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள் வந்து படிக்கிறதுக்கு என்ன வழியெல்லாம் கையாளலாம் அப்படின்றத நேற்றைக்கு பார்த்தோம் அதுல தொடர்ச்சியாக மேலும் சந்திரனுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் படிக்கிறதுக்கு கற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருக்குன்னு சொன்னா நீர்நிலைகளுக்கு அருகில் இருந்து படிக்கலாம் அதாவது நீர்நிலையில இருந்து நீர்நிலை கரையில் அமர்ந்து படிக்கணும்னு சொல்லல நீர்நிலைகளுக்கு அருகில் இருந்து படிக்கலாம் அப்போ அவர்களுக்கு வந்து மனது சாந்தமாக இருக்கும் படிக்கக்கூடிய விஷயங்கள் புரியும் அது மனதில் இருக்கும் ஞாபக மறதி எப்பயுமே வராது இதை வந்து பயன்படுத்தலாம் மேலும் படிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை வந்து ஒரு நயமாக கற்பனை வளத்தோடு படிக்கணும் பாடலாக பாடி அதை படிக்கலாம் அதை வந்து ஏதாவது ஒரு வந்து நகைச்சுவை துணுக்குகளோடு சேர்த்து அதை ஞாபகம் வைத்து கொள்ளலாம் என்னுடைய சிறு வயதில் தமிழ் ஆசிரியர் சொல்லி கொடுத்தது திரிகடுகம்னு சொல்லுவாங்க சுக்கு மிளகு திப்பிலி அப்படியே சொல்லியிருந்தால் மறந்துடும் சுக்குமி லகுத்தி இப்பிலின்னு சொல்லி கொடுத்தார் அது வந்து இந்த அளவில் ஞாபகம் இருக்குது இதெல்லாம் சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவியாக இருக்கும் வரைபடம் மேப்பு பற்றி சொல்லி கொடுக்கறதுக்கு கூட வரலாற்று ஆசிரியர் வந்து அந்த தலைநகரங்கள் முக்கியமான தலைநகரம் குடிக்கணும் மேப்பை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் வரையணும்னு சொல்லும்போது டில்லி பாம்பே கல்கத்தா சீனி மிட்டாய் சின்னத்தா சின்னத்தா அப்படின்னு சொல்லுவார் அது வந்து இன்னும் ஞாபகம் இருக்கும் சீனி மிட்டாய் சாப்பிடணும் போது குழந்தைகளுக்கு ஆசையாக இருக்கும் இல்லையா அப்போ அது மனசில் பதிஞ்சிடும் அப்படியாக சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடியவங்க படிக்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அந்த படிக்கக்கூடிய விஷயத்தை அதனுடைய பொருளை வந்து நகைச்சுவையாக பாடலாக கவிதையாக நினைவில் வைத்துக் கொள்ளும்போது மிக எளிதாக படிக்க முடியும் நீர்நிலைக்கு அருகில் இருந்து படிக்கும்போது எப்போதுமே அது மனதில் இருக்கும் அடுத்தபடியாக அங்காரகனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் படிக்கலாம் எப்படி படித்தா அவர்களுக்கு வந்து எளிமையாக புரியும் மனதில் இருக்கும் அவருக்கு கஷ்டமாக இருக்காதுன்னு பார்க்கும்போது பொதுவாக அங்காரகனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடியவங்க நடந்து கொண்டே படிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும் அப்படியே ஒரு மாடியில் இருந்து படிக்கிறாங்க அல்லது வீட்டுக்குள்ளேருந்து படிக்கிறாங்கன்னா கூட அப்படி நடந்துகிட்டே படிப்பாங்க அப்போ வந்து அவர்களுக்கு எளிதாக மனதில் புரியும் சகோதரர்கள் படித்த ஒரு துறையிலேயே படிப்பாங்க அவர்கள் வந்து இவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அங்காரனுடைய ஆதிக்கம் பலமாக இருக்கக்கூடியவருக்கு மூத்த சகோதரி அல்லது சகோதரன் இருப்பார் அவர் நன்றாக படிச்சிருப்பார் அவர் வந்து இவருக்கு சொல்லிக் கொடுப்பார் உறவினர்கள் வீட்டில் தங்கி பழிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இவங்களுக்கு இருக்கும் அவர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க இப்படிலாம் அங்காரனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடியவங்க இந்த விஷயங்களை கையாளும் போது சிறப்பாக படிக்க முடியும் இன்றைய தினபலன் ஜோதிட தகவலை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்